वेलकम टू स्कूल ऑफ आईएएस अकेडमी नम चैनल पाकरुंगा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरकामा सब्सक्राइब पन्नुंगा अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल आइकान क्लिक पन्नुंगा इप्पो नाम एन्ना पाक्क पोरोम्ना 6th 3rd टर्म तमिल மூணாவது இயல் மனிதம் ஆளுமை ஆசிய ஜோதி மனிதநேயம் இன்னுயிர் காப்போம் முடிவில் ஒரு தொடக்கம் அணி இலக்கணம் திருக்குறள் அதோட ஒன் மார்க் பார்க்கலாம் ஆசிய ஜோதி அதோட ஒன் மார்க் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் டேஸ் ஆன்சர் ஆ ஆசிய ஜோதி செகண்ட் குவஸ்டின் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஸ் ஆன்சர் ஆ எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தேர்ட் குவஸ்டின் ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ் ஆன்சர் ஆ தீவினை ஃபோர்த் குவஸ்டின் எளிதாக்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் இ எழுது கூட்டல் ஆகும் ஃபிஃப்த் கொஸ்டின் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆ பாலை கூட்டல் எல்லாம் சிக்ஸ்த் கொஸ்டின் இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் இ இன்னுயிர் செவன்த் கொஸ்டின் மாலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆ மலை எல்லாம் மனிதநேயம் அதோட ஒன் மார்க் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் ஆன்சர் இ மனிதநேயம் செகண்ட் கொஸ்டின் நம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளல் ஆன்சர் இ அன்பு தேர்ட் கொஸ்டின் அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது ஆன்சர் இ அமைதி ஃபோர்த் கொஸ்டின் கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஸ் ஆன்சர் ஆ குழந்தைகளை பாதுகாப்போம் பொறுத்துக நம்பர் ஒன் வள்ளலார் ஆன்சர் பசிப்பினி போக்கியவர் நம்பர் டூ கைலாஸ் சத்யார்த்தி ஆன்சர் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் தேடு அன்னை தெரசா ஆன்சர் நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் சொச்சொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு வந்து மனிதநேயம் பேருந்தில் அடிபட்டு கிடந்த மூதாட்டிய இளைஞர் ஒருவர் தமது காரில் ஏற்றி சென்று மருத்துவமனையில் சேர்த்த செய்தி மனிதநேயம் படியவில்லை என்பதை உணர்த்துகிறது செகண்ட் உரிமை சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்று திலகர் முழங்கினார் தேடு வந்து அமைதி ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்துமாறு இயேசுபிரான் கூறினான் ஃபோர்த்து அன்பு செய்தல் நான் எல்லா உயிரிகளிடத்திலும் அன்பு செலுத்துதல் வேண்டும் என வள்ளலார் ராமலிங்க அடிகள் இறைவனிடம் வேண்டினார் இது வந்து சொற்றொடர் அமைத்து எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க இந்த சொல்ல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சொற்களை அமைத்து எழுதணும் முடிவில் ஒரு தொடக்கம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பின் காரணம் குறித்து எழுதுக இது கேன்சர் வந்து முடிவென்பது இறக்கும் நிலையை அடைந்துவிட்டு இளைஞரையும் தொடக்கம் என்பது சிறுமி மற்றும் இதய அறுவை சிகிச்சை செய்து வாழ்வது பெற்றதையும் குறிக்கும் இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இக்கதைக்கு பொருத்தமாக மற்றொரு தலைப்பீடுக ஆன்சர் கூடுவிட்டு கூடுபாய்தல் அணி இலக்கணம் அதோட ஒன் மார்க் பார்க்கலாம் மொழியை ஆள்வோம் கேட்க மனிதநேயத்தை வளர்க்கும் கதையை பெற்றோர் ஆசிரியரிடம் கேட்க இது வந்து மனிதநேயத்தை வளர்க்கும் அப்படிங்கிற கதை வந்து ஆசிரியரிடம் கேட்கும் வந்து பெற்றோர் இதை பற்றி தான் நம்ம வந்து கதையை எழுதணும் பேசுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்கள் மீது அதிக அன்பு செலுத்துபவர்கள் யார் நீங்கள் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறீர்கள் காரணம் கூறுக இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இனி இருக்குது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செகண்ட் கொஸ்டின் நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் யாருக்கு கொடுப்பீர்கள் என்பது
எப்போது குடிப்பீர்கள், அதற்காக எதற்காக குடிப்பீர்கள்? இதுலேருந்து இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், பின்வரும் தலைப்புகளில் ஒன்று பற்றி 3 மணித்துளிகள் பேசுக. ஆ பொதுநலம், ஆ சமூக தொண்டு. இந்த ரெண்டையும் பற்றி 1 மணித்துளி பேச சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு இதுலேருந்து இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து பொதுநலம் இணை இருக்கு. சமூக தொண்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அகவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து அன்பு, செகண்டு ஆடு, தேர்டு வந்து இரக்கம், ஃபோர்த்து ஈதல், ஃபிஃப்த்து வந்து ஊக்கம், சாரி ஃபிஃப்த்து வந்து உயிர், சிக்ஸ்த்து வந்து ஊக்கம், செவன்த்து வந்து எளிமை, எயித்து வந்து ஏது, நைன்த்து வந்து ஐந்து, டென்த்து ஒழுக்கம், லெவன்த்து ஓசை, டுவெல்த்து வந்து அவ்வை. இது வந்து இந்த எழுத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்குது. அது வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக. நட்பு இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் ஏதோ ஒரு தலைப்பில் வந்து கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன், அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? ஆன்சர், அமைதி என்றவுடன் என் மனதில் ஒளி எதுவும். செகண்ட் க்வெஸ்சன், இக்கதையில் அமைதி எங்கு குறிப்பதாக கூறப்படுகிறது? ஆன்சர், இல்லாத சூழ்நிலையாகும். தேர்ட் க்வெஸ்சன், நீங்கள் எந்த ஓவியப் போட்டியில் பங்கு பெற்று இருந்தால் என்ன ஓவியம் வரைந்து இருப்பீர்கள்? ஆன்சர், நான் புத்தர் ஓவியம் வரைந்திருப்பேன். ஃபோர்த் க்வெஸ்சன், இக்கதை பொருத்தமான தலைப்பொன்று தருக. ஆன்சர், அமைதி எங்கே. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பத்தியை படித்து அதுக்கான சரியான விடை வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. கடிதம் எழுதுக. நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிபக்தர்களுக்கு கடிதம் எழுதுகன்னு சொல்கிறாங்க. கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. நேற்று இன்று நாளை, எங்கள் ஊரில் மழை பெய்கிறது, பெய்யும், பெய்தது. இவை 3 காலங்களையும் கண்டு காட்டும் சொற்களை அமைக்க. இந்த கேன்சர் வந்து நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது, இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது, நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும். இந்த மாதிரி சொற்களை வந்து பயன்படுத்தி புதிய சொற்கள் வந்து உருவாக்கி அது வந்து எழுதணும். கட்டங்களில் மறைந்துள்ள அணிகலன்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கம்மல். என்னென்னு பார்க்கலாம். கம்மல், சூளாமணி, மோதிரம், சிலம்பு, வளையல், கடுக்கான். இதை வந்து இந்த கட்டெல்லாம் இந்த கட்டங்கள்லாம் மறைந்திருக்கிற சொற்கள். அது வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதோட பெயர்கள் வந்து எழுதணும். கலைச்சொல் அறிவோம். மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி, கருணை அப்படின்னா மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளேஷன், நோபல் பரிசு அப்படின்னா நோபல் ப்ரைஸ், சரக்குந்து அப்படின்னா லாரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.